அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வல்லமுருகன், எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஸ்வசித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் நிறைவாக போற்று. இந்த மூணு விஷயங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. என்ன இந்த மூணு விஷயங்கள்? மூணு கதையாக சொல்கிறேன், அதனால் உங்களுக்கு எளிதாக மனசில் அந்த விஷயம் பதியும். ஒன்று, ரெண்டு பெரிய மரங்கள் ஒரு குருவி தன்னுடைய குஞ்சுகளுடன் முதல் மரத்துக்கிட்ட போய் கேட்கும். ஒரு ஆற்று ஓரத்தில் அந்த மரம், ரெண்டு மரமும் இருக்கும். நான் உன்னோடதில் உன் மரத்தில் கூறு கட்டிக்கலாமான்னு சொல்லிட்டேன். உடனே அந்த முதல் மரம் சொல்லும், அதெல்லாம் முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடும். ரெண்டாவது மரத்துட்டு போய் அந்த குருவி அதே கேள்வியை வைக்கும். ரெண்டாவது மரம், சந்தோஷமாக நீ என்னோடய மரத்தில் கூடு கட்டிக்கோ, நீ சந்தோஷமாக இருன்னு சொல்லிடும். சரியாக ஒரு 15 நாள் கழித்து அந்த குருவி கூடு கட்டி சந்தோஷமாக வாழ ஆரம்பித்த பிறகு கடுமையான புயல், மிக கடுமையான மழை வெள்ளம், அந்த குருவிக்கு எந்த மரம் கூடு கட்ட இடம் தராவில்லையோ அந்த மரம் முறிந்து தண்ணியில் போகுது. அப்போ அந்த குருவி, மரமே இப்போ என்னத்தை சாதிச்சிட்ட, அவ்வளோதானே, இப்போ நான் உயிரோடு இருக்கேன், நீ செத்து போயிட்ட பத்தியா, எனக்கு நீ கொடுத்துருந்தானா வந்து கடவுள் உனக்கு ஏதாவது கொடுத்துருப்பார்ல, பதிலுக்கு நல்லது பண்ணியிருப்பார்ல அப்படின்னு சொல்லி அந்த குருவி ஒரு நக்கலாக அந்த மரத்தை பார்த்து சொன்ன பொழுது மரம் சொல்லிச்சா, இது ஒரு கதை தானே, குருவி நீ உன்னோட புரிதலுக்கு ரொம்ப நன்றி, உண்மை அதுவல்ல, எனக்கு தெரியும் நான் எப்படி பக்கத்து மரம் எப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து வலுவிழந்து எப்போ வேணால் உடைந்து விழப்போகின்றன என்ற நிலைமை எனக்கு தெரிஞ்சதுனால நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஒரு கால் நீ உன் கூட என்னுடைய மரத்தில் கட்டியிருந்தனா நீயும் பாதிக்கப்பட்டிருக்கோ, உன் குஞ்சுகளும் அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போய் எல்லாமே இறந்து போயிருக்கோம், உனக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் கட்ட இடம் கொடுக்கல அப்படின்னு அந்த மரம் சொன்னப்போ குருவி வந்து கண்ணீர் விட்டு அழுது தான். நம்ம நிறைய தடவை நிறைய பேரிடம், சராசரி சாமானிய ஒரு நடுத்தர வர்க்கத்தை, நடுத்தர வர்க்கத்து வாழ்க்கையை வாழ்கின்ற எல்லோருக்குமே நிறைய நிராகரிப்புகள் இருந்திருக்கும், நான் உட்பட. இப்போ ஒரு உதவின்னு கேட்குறோம், அதெல்லாம் முடியாது, கொடுக்க முடியாது, பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது எல்லா நிராகரிப்புகளையுமே ஒரே வட்டத்துக்குள்ளே நம்ம அடக்க முடியாது, அடக்கக்கூடாது. அதற்கு இதுதான் மிக சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு கால் அவங்களுடைய விஷயம் நம்மகிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது என்பதற்காக கூட நம்மளுடைய ரிக்வஸ்ட்டு அந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். நம்மளுடைய விண்ணப்பம் கவனிக்கப்படாமல், கவனிக்க முடியாத விண்ணப்பத்தில் உள்ள கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கலாம். அந்த உண்மை தெரியாமலே நாம் நிறைய பேரிடம் வன்மம் பாராட்டி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இனிமேல் நீங்கள் ஏதோ ஒரு உதவி கேட்டு நீங்கள் நிராகரிக்கப்படுகின்ற பட்சத்தில் அதில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒளிந்திருக்கின்றது என்கின்ற ஒரு உண்மையை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். உண்மை நிராகரித்தவரை, உங்களை நிராகரித்தவரை நீங்கள் நிராகரிக்க வேண்டாம். மறந்து கடந்து செல்லுங்கள். அதுதான் கடவுள் உங்களுக்கு செய்த உதவி என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த நிராகரிப்பு உங்களுக்கு அவசியம் தேவைப்பட்டது என்பது தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும் ரகசியம்.